வணக்கம். நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை, பெரிய அறிவாளி இல்லை, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் கிண்டல் பண்றாரா, திமுக ஆட்சி கிண்டல் பண்றாரா, ஒரு பெரிய அறிவுஜீவி. அவர் சொல்றாரு, ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் திமுக அமைச்சரை சொல்றார், பேர் சொல்லாம, அவர் யாரை சொல்றாரு எனக்கு தெரியுது. ஒரு அமைச்சர் வந்து காவி வெட்டி கட்டின்னு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வருவார். அவர் கோயில் பக்கம் போயிட்டு வந்தவொடனே இது ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அது புலின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது புலி இல்லை, புலி இல்லைன்னு சொன்னா நாலு பேர் இல்லை இல்லை அது புலின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டு புலின்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திமுகல ஒரு அமைச்சர் காவி வெட்டி கட்டின்னு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வந்தா ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நாய்க்கு ஒப்பிட்டு கிண்டல் பண்ணிருக்கிறாரு அண்ணாமலை. நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், நாய் வந்து ஒரு நன்றி உள்ள பிராணி. அச்சா, நீ எந்த அமைச்சரை சொல்றன்னு தெரியுது. அவர் தான் சென்னைக்கு கிங்கு, உங்க பிஜேபி அவர் தான் ஆப்படிக்கிறது. போருமா, நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், நான் ஒரு கதை சொல்லிட்டா உனக்கு, நீ நாய் கதை சொன்ன, நான் ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு பன்னி ஒன்னு கர்நாடகாவில் சுத்தி நின்றுச்சு. அச்சா, புனிதமான உத்தியோகம், காவல்துறை உத்தியோகம், தெரிஞ்சோ தெரியாமோ காவல்துறை அந்த உத்தியோகத்தை அந்த பண்ணிக்கு கொடுத்துருச்சு. புனிதமான காவல் சட்டை அந்த பண்ணி போட்டுக்குன்னு ஒரு 6 வருஷம் சிக்மங்களூரு உடிப்பு பெங்களூர்ல எஸ்பி ஏஎஸ்பி நல்லா வேலை பார்த்துச்சு. அப்புறமா அந்த பண்ணி என்ன என்ன சாக்கடியில புரண்டு மலம் தின்றது பண்ணி, அது கலீஜு, அந்த நாத்தத்தை தாங்க முடியாம அடிச்சு விரட்டிட்டாங்க. அங்கிருந்து பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு ஓடினு அந்த பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிற பிஜேபி காரர் என்ன பண்ணாங்க, அந்த பண்ணிக்கு கோல்டு கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இது கர்நாடகா சிங்கம், அது பண்ணி. அந்த பண்ணிக்கு இங்க இருக்கிற பிஜேபி காரு கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பண்ணிய பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் தலைவராக்கிட்டு இது கர்நாடகா சிங்கம், நாங்க இல்ல இல்ல இது சிங்கம் இல்ல அது சாக்கடியில பொருள்ற பண்ணி. ஆனா இங்க பிஜேபி நாலு பேர் என்ன சொல்றான், இல்ல இல்ல இது கர்நாடகா சிங்கம், இல்ல நாங்க அது பண்ணி, பண்ணிக்கு கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இத சிங்கம்ன்றாங்க, இல்ல இல்ல இது சிங்கம்ன்றான் பிஜேபி கார. அந்த பண்ணி யாரு தெரியுமா, அண்ணாமலை. நீ தொடனடிங்கி பேர் சொல்றதுக்கு பயந்துன்னு திமுக ஒரு அமைச்சர் காவி வேட்டி கட்டிக்கினு காவி துண்டு போட்டுன்னு கோயில் பக்கம் போயிட்டு வந்தா ஆன்மீக அரசு சொல்றாங்க, நாய்க்கு பெயிண்ட் அடிச்சுட்டா புலி ஆகாதுன்னு பேர் சொல்லாம சொல்றேன். நான் பேர் சொல்லி சொல்றேன், நான் சொன்ன கர்நாடகத்துல இருந்து ஒரு பண்ணி வந்துச்சு, அந்த பண்ணிக்கு பெயிண்ட் அடிச்சு சிங்கன்னு சொல்றாங்க. அந்த பண்ணி வேற யாரு இல்ல அண்ணாமலை, நீ தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நீ தான் அந்த பண்ணி. எனவே நீ சிங்கம் இல்ல. என்ன சொல்றது, திமுக எல்லாருமே சிங்கம் தான், திமுக எல்லாமே புலிதான், திமுக எல்லாமே சிறுத்தை தான், என எங்க தலைவர் தளபதி. ஆனா நீ இருக்கிற பாரு அண்ணாமலை, நீ இருக்கிறல அண்ணாமலை, நான் சொன்ன பண்ணிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு சிங்கன்னு சொல்றாங்கன்னு, அந்த பண்ணி யாருன்னு கேட்டா அண்ணாமலை நீ தான். நீ சிங்கம் இல்ல, நீ பண்ணி என்கின்ற அசிங்கம். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.